31/10/2018 அன்று மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து பேராசிரியை நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டனர். போலீஸ் வேனிலிருந்து இறங்கிய முருகன், இது ஒரு காட்டுத்தனமான அலிகேஷன், எஸ்சி என்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு நீதி மறுக்கப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இன்னும் 50 பேருக்கும் மேல் இருக்கிறார்கள். அந்த பட்டியலை வெளியிடுவேன். கொஞ்சம் பொறுத்திருங்கள். ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ ஆல் த ப்ரூஃப்ஸ் இன் த கேஸ், ஓகே என்று உரத்த குரலில் பத்திரிகையாளரிடம் சொல்லிவிட்டு நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறினார். விசாரணை முடிந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்தபோது இறுகிய முகத்துடன் காணப்பட்ட முருகன் செய்தியாளர்களிடம் வாய் திறக்கவில்லை. போகும்போது ஆக்ரோஷமாக பேசினீங்க, இப்ப ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு சில நிமிடங்களில் உங்களின் கவனம் திரும்பியதற்கு என்ன காரணம் என்று முருகனின் பின்னால் ஓட்டமும் நடையுமாக சென்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார் என்றார் சுரத்தில்லாமல். நான் அந்த குற்றத்தை செய்யவில்லை, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அது சார், அவங்களால அவங்க பொய் சொன்ன பொய்யான சொன்ன குற்றச்சாட்டு. நிர்மலா தேவியை செய்தியாளர்கள் பக்கம் திரும்ப கூட அனுமதிக்கவில்லை மகளிர் காக்கிகள். நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை கைதியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளுக்கு மாறாக நிர்மலா தேவியின் கையை பிடித்து இழுத்தபடியே சென்றனர். முருகன் நிறைய உண்மையை பேசுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த செய்தியாளர்கள் முன்னதாக கோர்ட்டிலிருந்து வெளியேறிய நிர்மலா தேவியை பெரிதாக கண்டுகொள்ளாமல் முருகனுக்காக காத்திருந்தனர். அவரோ அச்சுறுத்தலின் காரணமாக எதுவும் பேசவில்லை. அந்த 50 பேர் பட்டியலை அவர் வெளியிட்டுவிடக் கூடாது என்ற பதற்றமோ என்னவோ எஸ்கார்ட் போலீசார் அவரை அவசர அவசரமாக வேனுக்குள் இழுத்துச் சென்றனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் முருகன் நாளிதழ்களில் வந்த நிர்மலா தேவியின் வாக்குமூலம் பொய்யானது. அந்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எந்த குற்றத்தையும் நான் செய்யவில்லை, அது பொய்யான குற்றச்சாட்டு என்று திட்டவட்டமாக மறுத்தார். போலீஸ் வேன் கிளம்பிய நிலையில் கருப்பசாமியும் செய்தியாளர்களிடம், வாக்குமூலம் என்ற பெயரில் நாளிதழில் வெளியான அனைத்துமே பொய், வேண்டுமென்றே அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று திடமாக மறுத்தார். செய்தியாளர்களிடம் முதலில் பேசிய போது முருகனிடமிருந்து வெளிப்பட்ட தைரியம் கோர்ட்டிலிருந்து கிளம்பும் போது பயமாக மாறியதற்கான காரணத்தை முருகனின் உறவினர்கள் நம்மிடம் நடுக்கத்துடன் சொன்னார்கள். எஸ்கார்ட் போலீசார் பத்திரிகையாளர்களிடம் எதுவும் பேசக்கூடாது என்று கடுமையாக மிரட்டியிருக்கின்றனர். மீறி பேசினால் இந்த கோர்ட்டுக்கு இனி நீ வரவே முடியாது என்று உயிர் பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றனர். கடந்த 2 நாட்களாக வெளிவந்த நிர்மலா தேவியின் வாக்குமூலம் குறித்து முருகன் மற்றும் கருப்பசாமியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டு அது பொய் என்று இருவரும் மறுத்தபோது அவர்களின் குமுறலை சேனல்காரர்கள் வீடியோ எடுத்து விடாதபடி சம்பந்தப்பட்ட நாளிதழின் வெளியூர் செய்தியாளர் ஒருவர் உள்ளே புகுந்து கத்தி தடுத்து கேமராவையும் தட்டிவிட்டு ஏனோ இடையூறு செய்தார். அதனால் முருகன் மற்றும் கருப்பசாமியிடம் தொடர்ந்து கேள்வி கேட்டு பதில் பெற முடியாத நிலையில் போலீஸ் வேன் விருட்டென்று கிளம்பியது. இதனால் கோர்ட் வளாகத்திற்குள்ளேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊடகவியலாளர்களுக்கும் அந்த நாளிதழ் செய்தியாளருக்கும் இடையில் ஒருவித ரசாபாசமானது. அடுத்த நாள் 1/11/2018 அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்திற்கு நிர்மலா தேவி மற்றும் முருகன் கருப்பசாமி ஆகியோர் வந்தனர். எதுவும் பேச மறுத்த நிர்மலா தேவிக்கு அடுத்து வந்த முருகன் பத்திரிகையாளர்களை பார்த்து, என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை, பயமாக இருக்கிறது என்ற போது ஏன் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டோம். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன முருகனை இன்ஸ்பெக்டர் அவரை முறைத்து எதுவும் சொல்லக்கூடாது என மிரட்டினார். அவர் எதுவும் சொல்ல மாட்டார், சொல்லவும் கூடாது, போதுமா, நீங்கள் வெளியேறுங்கள் என பத்திரிகையாளர்களையும் மிரட்டினார் இன்ஸ்பெக்டர். சார், என் குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும், எனக்கும் பாதுகாப்பு வேண்டும், இதை வந்து நீங்கள் உறுதி செய்யணும். மீடியா திட்டமிட்டு மறைக்கப்படும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு செய்தியாளர்கள் எத்தனை போராட வேண்டியிருக்கிறது.